கிரிப்டோசிட்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைத்தா பாத்தன ஒரு அப்டேட்டு ஆக்சுவலாக இது வந்து மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்கான ஒரு அப்டேட் அப்படின்னு வச்சுக்கோங்க ஏன்னா வந்து சைத்தாமா காயின் ஆல்ரெடி வச்சிருக்க காயின்ஸ் வந்து இப்போது சில எக்ஸ்சேஞ்சஸில் வந்து இல்லாமல் இருக்கும் சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க அண்ட் பேன் கேக்ல வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் வந்து அப்கிரேட் பண்ண வேண்டியது இருக்கும் அண்ட் இப்போ ஆல்ரெடி இருக்கிற காயினுக்கு பதிலாக இப்போது மைக்ரேஷன் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது அண்ட் அது வந்து சைதமா வீ டூவாக கன்வெர்ட் ஆக போகுது ஓகேங்களா ஸோ அதுக்கான அப்டேட் அப்படிங்கிறது அவங்க எவ்வளோ காயின்ஸ் வச்சிருந்தோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்குங்கிறதுக்கான ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க அண்ட் இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபுல்லாகவே பேர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் தான் இது அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்க பட் இப்போ வந்து ஃபுல்லாகவே லோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ப்ராஃபிட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது கிட்டத்தட்ட எண்பது பர்சன்டேஜுக்கும் மேலே லாஸ்ட்டில் தான் இருப்பாங்க இந்த சைட்டாமா வச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த வி ஒன் வச்சிருக்காங்க இல்லைங்களா அதாவது இப்போ இருக்கிற காயின்ஸ் வந்து இருபத்தஞ்சு பில்லியன் காயின்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ வீ டூவா கன்வெர்ட் ஆகும்போது இருபத்தஞ்சாயிரம் காயின்ஸ் தான் வரும் ஓகேங்களா சோ இந்த கன்வர்ஷன் அப்போ உங்களுக்கு எந்த ஒரு லாஸும் இருக்காது லாஸ் இருக்காது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ என்ன ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்கீங்களோ சேம் அதே ஸ்டேட்டஸ் தான் இருக்கும் காயினுடைய குவாண்டிட்டி குறைஞ்சிருக்கும் ஓகேங்களா அண்ட் நீங்க வந்து ஆல்ரெடி சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் இருக்காது ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிருக்காங்க எதுக்கும் நீங்கள் எந்த எக்ஸேஞ்சில் வச்சிருக்கீங்களோ அந்த மைக்ரேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு கூட வந்து மோஸ்ட்லி எல்லாமே சஸ்பெண்ட் பண்ணிட்டு டுவெண்ட்டி ஃபோர்ல இருந்து ஃபார்ட்டி எயிட் ரீப்ளேஸ் பண்ணி கால் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு அதாவது வீட்டு வா கன்வர்ட் ஆயிரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மேபி அதுக்கு மேல எக்ஸ்டென்ட் பண்ணாலும் பண்ணலாம் ஓகேங்களா அண்ட் இன்னும் சிலருக்கு வந்து சில டவுட்ஸ் இருக்கும் பிரைஸ்ல வந்து எந்த ஒரு மாற்றமும் இருக்காது மட்டும் தான் கட் ஆயிருக்கும் அதாவது அந்த பெரிய அளவுல இருந்த காயின்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணி காயின்ஸ் குறைச்சி கொடுத்துருக்காங்க ப்ரைஸ்ல வந்து எந்த ஒரு மாற்றமும் இருக்காது நீங்க உங்களுடைய டோட்டல் பிரைஸ் என்ன காட்டுச்சோ அதே தான் இன்னைக்கும் இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு லாஸும் இருக்காது அப்படிங்கிறாங்க சில நேரங்களில் இந்த மாதிரி மைக்ரேஷன் நடக்கும்போது ஒரு சின்ன பம்பிங் இருக்கும் இதை நம்பி யாராவது வாங்கலாமா அப்படின்னா தயவு செஞ்சு வாங்க வேண்டாம் ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையை ரொம்ப ஒஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன பம்பிங் கொடுத்துட்டு மறுபடியும் அது டவுன் ஆச்சுன்னா மிகப்பெரிய நஷ்டத்தை கொடுத்துரும் ப்ரைஸ் அந்த அளவுக்கு ட்ராப் ஆயிருக்கு இப்போ அந்த காயினை காணனா சில பேர் ஷாக் ஆவீங்க ஸோ தெரியாதவங்களுக்கான அப்டேட் தான் ஓகேங்களா அண்ட் மறுபடியும் சொல்கிறேன் இந்த காயினை பை பண்ணலாமானா தயவு செஞ்சு பை பண்ணாதீங்க ஆல்ரெடி இருக்கிறவங்க நீங்கள் அது கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு ஒரு லைக் பண்ணுங்க உங்களோட ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சேர்ந்து சந்திக்கும் வரை உங்களை வந்து நான் உங்கள் தாமு நன்றி